எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கும்? எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நின்றால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி, இனி அழுதால் வராது நீதி. எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி, இனி அழுதால் வராது நீதி. ரத்தம் இங்கே வேர்வையாக கொட்டிவிட்டது, உயிர் வந்துவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டிவிட்டது, உயிர் வந்துவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. ஏறு பிடித்தவர், இருமி இழைத்தவர், வேர்வை விதைத்தவர், வெயிலில் அறுத்தவர். கட்டி கேட்கும் காலம் வந்தால் தர்மங்கள் கூடாது. எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பக் கிளையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி, இனி அழுதால் வராது நீதி. படிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமையும் தோள்களில் இருக்கும் போதே எது மிசம் என்பதை எட்டிவிடு. எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமையும் தோள்களில் இருக்கும் போதே எது மிசம் என்பதை எட்டிவிடு. காலம் புடந்து படுக்கும், நாம் கண்ணீர் துளியை துடைக்கும். காலம் புடந்து படுக்கும், நம் கண்ணீர் துளியை துடைக்கும். பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பக் கிளையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி, இனி அழுதால் வராது நீ. ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து குளிக்கும், பின்பு செத்து பிழைக்கும். உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கறிக்கும்,
காதில் கண்ணீர் மிதக்கும் ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து குளிக்கும் பின்பு செத்து பிழைக்கும் புலவர் வீட்டு தேனும் கூட உப்பு கறிக்கும் அதில் கண்ணீர் மிதக்கும் செருப்பென உழைத்தவர் வரப்பென இழைத்தவர் சுட சுட அழுதவர் அடிக்கடி இறந்தவர் வெற்றி சங்கு ஊதும் போது தர்மங்கள் சொன்னது எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்பு தீனுமா உரத்தம் சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச்சிறையின் கதவு தெரிக்கும் நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி